திருப்பூர் மாவட்டத்தில் கிருமிநாசினி பாட்டிலில் சாராயத்தை நிரப்பி விற்பனை செய்து வந்த ஏழு பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் முத்தம்பாளையம் ஊராட்சியில் உள்ள ஒரு குடோனில் சாராயம் பதுக்கி வைத்து இருப்பதாக தாராபுரம் மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட குடோனில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் அங்கு பெரிய பிளாஸ்டிக் கேன்களில் சாராயம் வைத்திருப்பதை கண்டறிந்தனர். அப்போது அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற ஏழு பேரை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கிருமிநாசினி என்ற பெயரில் பிளாஸ்டிக் பாட்டிலில் சாராயத்தை நிரப்பி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 1750 லிட்டர் சாராயம், ஒரு சரக்கு வாகனம், ஒரு சொகுசு கார், இரண்டு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இதில் தொடர்புடைய 5 பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.